हलो फ्रेंड्स वेलकम टू द्रोण अकाडमी नम्बर इनकी वीडियो पे तक पी पापन पता पुवियल सर इंडियन जोग्रफी मत नम्बर एट लेसन सर वो नम्बर मुद्दे कटा पाकपो टेन्त न्यू बुक सोशियल बुक अमेविडम नीतोट विकाल अरिया रोम मुख्य पाठ सरिया इंडियन जोग्रफी नम्बर आरमिक और चिन्ह और अड्वस अब इंडियन जोग्रफी मुड़कन अब कई वो स्कूल अट्लास वांगी वी सरिया स्कूल अट्लास उ कई कंपा इंडियन जोग्रफी पड़ी 50% भार उ कुछ नूर सदी एफोर्ट पड़ा और 50% एफोर्टाले ईसिया पड़ी मुझे ओकेवा और स्कूल मैप स्कूल अट्लासूँ पाती मैप वांगी वेटेट अरे पड़े पड़ी मैपे और वाटी पाटा रोम ईसिया ओकेवा इतनी नोट्स एड़क वो मैपे वे ना सोल अब मैपे नहीं पाटे वादी रोम ईसिया मुड़ो ओकेवा निकलना ट्रे पड़ी पांग उन्मे नलन तर ओकेवा जोग्रफी वो पिछड़ सब्जा मारण और इंट्रस्टाना सब्जा मतलब अदमारी वो ईसिया मार्क स्कोर पड़ो ईसियाँ स्पीडा पड़ी इतमें सल्यूशन अब मैप वे पड़ी ओके नम्बर दाडी बालाजी वो पड़े चलो पता अब पता कल लाने और पक का सर अब पातना अब उड़ इला व्याधा ओकेवा मर अब पातना विवेक और मर पाती मर अप वे पड़ी अब उन्मे इंडियन जोग्रफी अवलो कष्टा क्या रोम रोम एलमान रोम जालिया पड़ी पड़ना ओकेवा सर ओके पाकल अब ट्रावलर पड़ा वो इंडियन जोग्रफी वो रोम इंट्रस्टा वो पुद्ध अंत मल पुद्ध ओके नया सैकड़े पड़ा लडा पता अंतमारी आल्लें ओकेवा सर ओके पाक फर्स्ट इंवे अमयोडम अब पाती वो एं अमजी इत रोम मुख्य विषय सर नाम इंिया पुद्ध अब एं अमजी अब पाती नम्बर वो उलगल ओकेवा सर सर उलग मैपन कूड़ा उलग इतनी सरिया ये वादियाार इतना ना नंबर पास आने ओकेवा नंबर पास ओकेवा कंपा ना नंबी निका वो उलगम उलग उ ओके उलग उ क्या उलगम वो जियाड वड़ीवें जियाडना मेल कीड़े तटा इप्ली वटमा इं मेल कीड़े तटा सरिया सो इतमार अब इत वो नोट पुद्वा इत व अच्छेख अब அதேமாரி வந்து மேல நெடுக்க வரது என்னன்னா தீர்க்கரேகை அப்படினு சொல்லி சொல்வாங்க ஓகேவா அதுல இந்தியா எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ஓகே அப்ப இந்தியா வந்து அமைந்திருக்கிற அமைவிடம் எங்க அப்படினு நாம பாக்கும்போது புவியோட வடபகுதியில நம்ம இந்தியா அமைஞ்சிருக்கு நம்ம வந்து ஈஸியா சொல்லிரலாம் ஓகேவா சோ இது அமைவிடம் ஓகேவா இப்போ நம்ம உலக நாடுகள்ல வந்து நம்ம பாக்கும்போது இந்தியா வந்து உலக நிலப்பரப்புல ஓகேவா உலக நிலப்பரப்புல 7வது இடத்துல வகிக்குது உலக நிலப்பரப்புல 7வது இடம் அப்ப ஃபர்ஸ்ட் இடம் எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரஷ்யா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும் ரஷ்யா நல்லா பாச்சிங்க ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கனடா ஓகேவா ஃபர்ஸ்ட் ரஷ்யா ரெண்டாவது கனடா நம்ம இந்தியா எத்தனை இடம் 7வது இடம் வகிக்குது உலக நிலப்பரப்புல ஓகேவா ஆசிய கண்டத்துல ரெண்டாவது ஏன்னா ஆசிய கண்டத்துல ஃபர்ஸ்ட் எது வந்துனா சீனா வந்துரும் ஓகேவா நமக்கு பின்னாடி இருக்க கூடிய சீனா வந்து ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க ஆசிய கண்டத்துல பாக்கும்போது நம்ம வந்து என்ன வரும் எத்தனைவது ரெண்டாவது வருவோம் ஓகேவா அப்புறம் பாருங்க இந்தியாவின் நிலப்பரப்பில் 32,87,263 சதுர கிலோமீட்டர் ஆகும் இந்தியா நிலப்பரப்பு எவ்வளோ ஸ்கொயர் சொல்லும் பார்த்தியா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதே மாதிரி இது வந்து ஸ்கொயர் ஃபீட் இல்லை ஸ்கொயர் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் எவ்வளோ 32,87,263 சதுர கிலோமீட்டர் இதெல்லாம் கேட்கலாம் இது புவியின் மொத்த பரப்பளவில் 2.4% சதமாகும் இது உலக நிலப்பரப்புல வெறும் 2.4% தான் எவ்வளவு நம்ம இந்தியா இருக்குன்ற சொல்றாங்க உலகின் பல நாடுகளை விடவும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் பெரியதாக உள்ளன என்ன சொல்றாங்கன்னா இந்தியால ஒரு சில நாடுகள் இருக்கு பாத்தீங்களா சரி உலகல ஒரு சில நாடுகள் இருக்கு பாருங்க அந்த நாடுகளை விட இந்தியாவோட இந்தியால கூடிய மாநிலங்களுடைய பரப்பளவு பெருசா இருக்குன்றாங்க சரியா இப்போ ஒரு நாடு நம்ம சிங்கப்பூர்லாம் கம்பேர் பண்ணா நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுல கூட ஒரு டிஸ்ட்ரிக்டே வராது அதை விட ரொம்ப கம்மியான ஒரு பிளேஸ் தான் அது சிங்கப்பூர் மலேசியா போனனால ரொம்ப ரொம்ப சின்னது தான் இப்போ நம்ம இலங்கை எடுத்தா இலங்கை என்ன இருக்கும் நம்ம தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்தா தான் இலங்கை வரும் இன்னும் தமிழ்நாடுல தான் வரும் நம்ம ரவுண்ட் பண்ணா கூட ஓகே சோ அப்ப இந்த மாதிரி வந்து உலக நாடுகள் ஒரு சில நாடுகள்லாம் நம்ம இந்திய மாநிலங்கள் எல்லையில கூட இருக்காது பரப்பள கூடாது அதோ ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படினே தான் இங்க சொல்றாங்க அடுத்து இந்தியாவின் நீளம் மற்றும் நீர் எல்லைகள் ஓகேவா சார் நீளம் இந்தியாவுடைய நீளம் அப்படினு பார்த்தா நிலப்பரப்புல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு பாத்தீனா இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டுள்ளது அது என்னன்னு சொல்லணும் பார்த்தா சுத்து பரப்பு பாருங்க இங்க ஆரம்பிச்சு இந்த நிலப்பரப்பு வந்து பாத்தீனா எவ்வளவு இருக்கும் அப்படினு ஆரம்பிச்சா
இங்கே போது பார்த்தீங்கன்னா இந்த பரப்பு தான் போட்டிருக்காங்க. இதுதான் நிலை எல்லை. எவ்வளோ இருக்காது இந்த நிலை மட்டும் இங்கே வராது, இது மட்டும். இந்த ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, சாரி இது பாகிஸ்தானா, ஒழுங்க போடுவோம் நம்மளும் பிடிச்சிக்கலாம் நம்மளே. ஓகேவா? ஸோ இந்த நிலை எல்லை எவ்வளோ இருக்கா? 15,200 கிலோமீட்டர் நிலையை கொண்டுள்ளது. வடமேற்கில் பாகிஸ்தான். ஓகேவா? என்ன சொல்லணும்னா, வடமேற்கில் வந்து என்ன இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்படி பிரித்தா என்ன வரும், இது வந்து வடக்கு, இது வந்து தெற்கு. ஓகேவா? இது வந்து கிழக்கா? ஆமாம், இது கிழக்கு, இது மேற்கு. அப்புறம் இப்படி பிரிக்கும்போது இது வடமேற்குனா இந்த சைடு, அப்போ இந்த சைடு என்ன இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, நம்ம நல்லாவே தெரியும். ஓகேவா? அப்போ பாகிஸ்தான் வடமேற்கு பகுதியில் தான் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானும் வடக்கில் சீனா. இங்கே பாருங்கள், வடக்கு பகுதியில் என்னது, இது வந்து சீனா, வடப்பகுதியில் வந்து சீனா. அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறாங்க, சீனா, நேபாளம், பூட்டானும், கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளும் உள்ளன. ஓகேவா? அது என்ன நாடுகள் நீங்கள் கீழே இருக்கு பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல. ஆ, சொல்கிறீங்களா? இந்த இது வந்து வடமேற்கு பகுதி பாகிஸ்தான், வடமேற்கு பகுதி பாகிஸ்தானுக்கு வந்துருச்சிங்களா. இது வந்து ஆப்கானிஸ்தான். அப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் என்ன பகுதி, வடமேற்கு பகுதி. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா சீனா, இது வந்து ஃபுல்லாகவே சீனா தான். சீனா எங்கே இருக்குது, இது வந்து வடக்கு பகுதியில் இருக்குது. அப்புறம் நேபாளம், பூட்டான், இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, வடக்கு பகுதி. அப்புறம் கிழக்கு பகுதி என்ன இருக்கா, இது பாருங்க, இது வந்து கிழக்கு பகுதிங்களா, இங்கே வந்து பங்களாதேஷ் மியான்மர். ஸோ அதான் இந்தியாவுடைய அண்டை நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்னென்னது, அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். அப்போ 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 7. அப்போ மொத்தம் 7 நாடுகள், இந்தியாவை சுற்றிருக்கக்கூடிய அண்டை நாடுகள், இந்தியாவின் நிலப்பரப்பை பகிர்ந்துள்ள நாடுகள் எண்ணிக்கைன்னு கேட்டால் மொத்தம் எத்தனை, 7 நாடுகள். ஓகேவா? நான் போச்சுங்க, இதில் அதிக பரப்பளவு எது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே, ஏன்னா பங்களாதேஷ் ஃபுல்லாகவே எது தான், நம்ம சுற்றி தான் இருக்குது. இது இருக்குங்களா, இது ஃபுல்லானது பங்களாதேஷ் தான். ஸோ அப்போது அதிக நிலப்பரப்பு, இந்தியாவோட அதிக நிலப்பரப்பை பகிர்ந்துடுறான்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ், குறைந்த நிலப்பரப்புனா ஆப்கானிஸ்தான். இங்கே பாருங்கள், ஆப்கானிஸ்தான் எவ்வளோ வந்து பாருங்கள், ரொம்ப கம்மி தான். இது பாருங்கள், இவ்வளோ தான், இந்த அளவு தான் இருக்கும். ஓகேவா? தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ அப்போ குறைவான நிலப்பரப்பு கொண்டது ஆப்கானிஸ்தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே டேட்டாவை படித்தா சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அதுதான் என்ன சொல்லுதுன்னா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது ஒரு மேப் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுதான் உங்களை மேப் வச்சு படிக்க சொல்லுது, அதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. தருப்பாரு, இதான் வந்து இந்தியா அமைந்துள்ள பரப்பு. இதில் வந்து எவ்வளோ, 2% எவ்வளோ பர்சன்டேஜ், 2.4% தான். உலக நிலப்பரப்பில் நம்ம இந்தியாவுடைய நிலப்பரப்பு எவ்வளோ, 2.4% தான் இருக்குது. சரியா? இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா ஆசியாவில், அது ஆசியாவில் ரெண்டாவது நாடு, ஏன்னா இது ஃபஸ்ட்டு வந்துடும், ரெண்டாவது நம்ம இந்தியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, என்ன அப்படின்னா, சார் ஆசியாவில் பார்த்தா ரஷ்யா தானே ஃபஸ்ட்டு வரும், ஏன்னா ரஷ்யாவும் ஆசியா தானே சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அது வந்து புக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க, அது என்ன நமக்கு தெரியல. ஓகே, ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி வரணும் அப்படின்னா, ஆசியா ரஷ்யா ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது சீனா, மூணாவது இந்தியா வரணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசிய பகுதியை வந்து ரஷ்யா இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய இடத்தை வந்து கன்சிடர் பண்ணதில்லை. ஓகேவா? அதனால தான் நமக்கு புக்கில் வந்து ரெண்டாவது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஆ, ஓகேவா? இப்போ வந்து நிலப்பகுதியை பார்த்தாச்சு. மேலும் இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசம் 4,156, நம்ம சொல்லலாம் அதிகபட்ச நிலப்பரப்பு எதோ வந்திருக்கு வங்காளதேசம், எவ்வளோ, 4,156 கிலோமீட்டர். அதேமாதிரி குறைந்த நிலப்பரப்பு ஆப்கானிஸ்தான் எவ்வளோ, 106 கிலோமீட்டர் நிலையை கொண்டுள்ளது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலும் கிழக்கில் வங்காள விரிகுடாவும் மேற்கில் அரபிக்கடலும் சூழப்பட்டு சுமார் 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதி 3 பக்கங்களை கொண்டுள்ளது. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இப்போ இந்தியா இருக்குங்களா, இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னா, இந்தியா வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் இருக்கா, அதேமாதிரி வந்து கிழக்கில் என்ன இருக்குது, வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல். ஸோ இதனுடைய அந்த நிலை எல்லை எவ்வளோ இருக்கா, 6,100 கிலோமீட்டர் நீர் எல்லை. ஓகேவா? இதில் நம்ம அந்தமான் நிக்கோபார், இந்த லட்சத்தீவெல்லாம் நம்ம சேர்த்தா நம்ம எவ்வளோன்னு பார்த்தோன்னா 7,000 வரும். ஓகே, 7,156.2. ஓகே, அது சேர்த்தா, அது சேர்க்காமல் அந்தமான் நிக்கோபார் தீவுனா சேர்க்காமல் இருந்தால் 6,100 கிலோமீட்டர். ஓகேவா? அந்த தீவுனா சேர்த்து எதை போட்டுருக்க போகிறா, 7,516.6 கிலோமீட்டர். நான் வச்சேன் 7,100 இல்லை, 7,516.5 கிலோமீட்டர். இது அந்த தீவுகள்லாம் சேர்த்தா. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர் சந்தி எனப்படுது. என்ன சொல்லணும்னா, இங்கே பாருங்கள், இந்த இருக்குங்களா, இதுதான் பாக் ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்தியாவையும் இலங்கை இணைக்கிறது இந்த பகுதி தான், நீர் நீர்பகுதி, நீர் நீர் இணைப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து என்ன சொல்லணும்னா, பாக் சந்தி, பாக் ஜலசந்தி அல்லது பாக் நீர் சந்தின்னு சொல்லுவாங்க. ஜலம்னா என்னென்னா ஹிந்தியில் நீர் சொல்லுவாங்க,
இப்போ நம்ம சொல்லலாம் ஐயர் வீட்டில் சொல்லுவோம் ஜலம் கொண்டு வான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜலம்னா நீர். அப்போ பாக் ஜல சந்தினாலும் பாக் நீர் சந்தினாலும் ஒன்று தான் நான் வச்சுங்க. ஓகேவா, அடுத்தது இந்த மேப்பை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிந்துதான் கொடுக்குங்க. அடுத்தது இந்தியாவின் உலகம். இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென் பகுதியிலும் அமைந்துள்ளது. சரி, ஆசியாவுடைய தென் பகுதி தானே, இங்கே பாருங்கள் இது வந்து ஆசியா, ஆசியாவுடைய சவுத் சைடு தானே இப்போ இந்தியா இருக்குது, இதான் சொல்கிறாங்க ஆசியாவின் தென் பகுதியில் இந்தியா அமைஞ்சிருக்கு. இந்திய பெருங்கடல் வழிபாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது. இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளையும் இணைக்கும் பாலமாகும். கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளின் நெருங்கிய வணிக தொடர்புகளும் உதவி பெறுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா அது பாருங்கள், இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்திய பெருங்கடல், இது வந்து நம்ம என்னென்னா எல்லா நாடுகளும் ஈஸியாக வந்து நம்ம வந்து தொடர்பு கொள்ளத்து ஒரு பெரிய ஒரு பாலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து இந்த மேற்கு கடற்கரை பகுதி வந்து இந்த ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து நம்ம இந்தியாவோட வணிக தொடர்பு வசதி வசதியாக இருக்குது. அதேமாதிரி வந்து இந்த கிழக்கு கடற்கரை பண்ணது கிழக்காசிய நாடுகள்லாம் வந்து அது இந்த தைவான், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்லாம் வந்து இங்கே நம்ம வணிக தொடர்பு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த மூன்று பகுதி நீர் எல்லை இருக்கிறதுனால நமக்கு என்ன இது வணிக தொடர்புக்கு ரொம்ப எளிமையாக இருக்குன்றத சொல்ல வராங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் இந்தியா துணைக்கண்டம். பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. ஏன் இதை நம்ம துணைக்கண்டம் சொல்லணும்னா ஒரு கண்டத்துக்குண்டான எல்லா அதாவது தகுதியும் என்னென்னா இந்தியா பெற்றிருக்கு. ஓகேவா, இயற்கை நிலமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் இந்தியா ஒரு துணை கண்டம் சொல்லி அழைக்கிறான். ஓகே, ஒரு கண்டத்தில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குமோ அது எல்லாமே எதில் இருக்கா, இந்தியாவில் இருக்குது. அடுத்தது அமைவிடமும் பரப்பளவும். ஸோ இந்தியாவில் அமைவிடம் பார்த்திங்கன்னா இந்தியா 8°4 வட அட்சம் முதல். ஓகே, இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு அட்சரேகை வந்து போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி. அது நீங்கள் உலகமே பார்த்தீங்கன்னா தெரியும், அதே ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இதில் உலகமே இப்போ இல்லை இப்படி இருக்கும். நீங்கள் நிறைய இந்த போலீஸ் ஸ்டேஷன் பழைய படத்தெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் காணும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன இருக்கும், அதாவது சாஞ்சன் இருக்க மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சுருப்பான் பார்த்தீங்களா, இதுதான். ஓகேவா, ஸோ இதுமாதிரி கொடுத்துருப்பான், இதுதான் உலக உரண்டை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைமட்டமாக இருக்கிறத அச்சரைன்னு சொல்லுவாங்க, செங்குத்தாக இருக்கிறத தீர்க்க ரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா வந்து இங்கே அமைஞ்சிருக்கு, அதான் வந்து சொல்கிறாங்க பாருங்கள். இந்தியா 8°4' வட அச்சம் முதல், 37°6' இந்த கமா போட்டு முத்தே இதுனா மினிட்னு சொல்லுவாங்க, 37°6' வட அச்சம் வரையிலும். ஓகேவா, அப்புறம் 68°7' கிழக்கு தீர்க்கம் முதல் 97°24' கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவுள்ளது. அதாவது தீர்க்க ரேகை. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வடக்கு டு என்ன பண்ணிட்டாங்க, அதாவது மேலே டு கீழே பார்த்துறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண சார் கீழே டு மேலே பார்த்துனாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சைடு. ஓகேவா, இதான் வந்து சொல்லிட்டுருக்காங்க இந்த தீர்க்க ரேகை. இந்த சைடு கிடைமட்டத்தில் பார்த்து தீர்க்க ரேகை, செங்குத்தாக பார்த்தீங்கன்னா அதாவது அச்சரேகை. அடுத்தது இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு, சரியா இந்தியாவின் முன்னாடி பிக்மேலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திராமுனை 6°45' வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்திருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி வந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்திராமுனை வந்து அழிக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை குமரிமுனைன்னு சொல்லுவாங்க, வடமுனை இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேவா, இந்தியாவுடைய தென்கோடி முனை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் சொல்லுவாங்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதான் அந்த காஷ்மீர் பார்டருக்கு தான் இந்திரா கோல். அதேமாதிரி நம்ம சவுத்தில் வந்து எண்டு பார்த்ததுன்னா கன்னியாகுமரி. ஓகேவா, நான் போச்சுங்க, இந்தியாவின் வடகோடி முனை வந்து இந்திரா கோல், தென்கோடி முனை வந்து கன்னியாகுமரி. அடுத்தது இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3,214 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. அதே மாதிரி மேற்கில் குஜராத்தில் உள்ள ரன்னாவ் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரையில் 2,933 கிலோமீட்டர். சரிங்களா, பாருங்கள் இந்த ரன்னாவ் கட்ச் இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரன்னாவ் கட்சில் ஆரம்பித்து ஓகேவா இங்கேருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போதுங்களா. ஸோ இது வரைக்கும் அவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க 2,933 கிலோமீட்டர். அதேமாதிரி இங்கே லடாக்கில் இருக்கக்கூடிய என்னது என்ன புக்கு சொன்னாங்க லடாக்கில் இந்திரா கோல் இங்கேருந்து ஆரம்பித்து எது வருமா கீழே வரைக்கும் இந்த கன்னியாகுமரி வரைக்கும் அவ்வளோ தான் 3,214 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த நீளத்தை நான் போச்சுங்க, நிறைய டிக்கெட் இருக்காங்க. அடுத்து 23°30' வட அச்சமானது கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடப்பகுதி மித வெப்பமண்டலமாகவும் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், ஏன்னா ஒவ்வொருடைய வந்து போய்ங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு புரியுது. இது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள்,
தெரியுதுங்களா? கடக ரேகை போட்டுங்களா, ஒரு டாட் டாட் போட்ட ஒரு புள்ளி போது பாருங்க, தெரியுதுங்களா? அப்படியே லைனாக போதுங்களா, இந்த டாட் டாட் போட்டு, இதுதான் வந்து கடக ரேகை. இது என்னன்னா 23 டிகிரின்னு சொல்லுவாங்க. என்னது 23? மேலே 24 டிகிரி இருக்குங்களா, இங்கே 20 டிகிரி இருக்குங்களா, இங்கே பார்த்தோன்னா 23 டிகிரி இங்கே வரும். இதான் வந்து கடகரேகை. இந்த கடகரேகை என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா பாருங்கள், இந்த கடகரேகை வருதுங்களா, இந்த கோடு பாருங்கள் என்ன பண்ணுது. நம்ம இந்தியா வந்து வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிக்குதுங்களா. இந்த வட இந்தியா வந்து பார்த்தோன்னா மித வெப்பமும், ஓகேவா, தென்னிந்தியா வந்து பார்த்தோன்னா வெப்பமான பகுதியாகவும் இருக்குன்றத சொல்கிறாங்க, ஓகேவா? நான் போச்சுங்க, அதான் வந்து சொல்லியிருக்காங்க, இரு பிரிவாக பிரிக்குது அந்த கடகரேகை, ஓகேவா? அடுத்தது இந்தியா 28 மாநிலங்களையும் 9 யூனியன் பிரதேசங்களையும் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்படுகிறது. இப்போ 9 இல்லை 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா தாத்ரா நகர் ஹைவேலி டாமன் டிரைவ் இணைச்சிட்டாங்க, ஓகேவா? அடுத்தது இந்திய திட்ட நேரம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறல, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம பகல்னா அப்போ அந்த இடத்துல இரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அமெரிக்காலாம் இரவாக இருக்குன்னு. ஸோ அந்த திட்ட நேரத்தை நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு சரியான நேரத்தை, ஒரு ஆவரேஜ் நேரத்தை நம்ம வந்து கணக்கிடுவோம். இங்கே பாருங்கள், மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது, ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ இந்தியா இருக்குங்களா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து ஆரம்பித்து தீர்க்கணும் அதை நெடுக்க சொன்னால் இந்தமாரி வந்து பாட்டுன்னு கோடு போட்டு இருப்பாங்க. எத்தனை கோடு இருக்குமா தீர்க்கக்கோடுகளை, போயிட்டே இருக்கு அந்த பாட்டுன்னு. இதுக்குள்ளே அந்த அருணாச்சல் வரத்துக்குள்ளே எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட 30 கோடுகளை வந்துடுமா, சரியா? அதாவது இங்கே குஜராத்தில் ஆரம்பித்து இங்கே இருக்குள்ள எத்தனை கோடு வந்துடும், 30 கோடுகளை கடந்துருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகே? 30 தீர்க்கக்கோடுகள்லாம் போச்சுங்க. அடுத்தது இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தின் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பூமி வந்து இப்படி சுழண்டுட்டுருக்கு, இப்படி தானே சொல்லலாம். ஸோ இப்படி சொல்லும் போது என்னென்னா, ஃபஸ்ட்டு எது மீட் பண்ணோம், இப்போ இங்கே சூரியன் இங்கே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அருணாச்சல பிரதேசம் மீட் பண்ணோம். அப்போ அருணாச்சல பிரதேசம் கொஞ்சமாக இது ரவுண்ட்ஸ் வரும்போது அருணாச்சல பிரதேசம், அப்புறம் அஸ்ஸாம், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் வரத்துக்கு கிட்டத்தட்ட 2-2 ஹவர்ஸ் ஆகுமா. அதாவது இங்கே 6 மணிக்கு உதிக்குது அப்படின்னா இங்கே எத்தனை மணிக்கு வருமா, கிட்டத்தட்ட 8 மணிக்கு வருன்ற மாதிரி கணக்கு சொல்கிறாங்க. இந்த நேர வேறுபாட்டை வந்து குறைப்பதுக்காக என்ன பண்ணுறாங்க, திட்ட நேரத்தை கணக்கிடுறாங்க, ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகையான 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்கரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இத்தீர்க்கரேகை மீர்சாப்பூர், ஓகே, எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில் மீர்சாப்பூர் வழியாக செல்கிறது. இந்த திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக இருக்கும். இந்த கிரீன்விச் திட்ட நேரம் எங்கே இருக்கும் அப்படின்னா, லண்டனில் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது அதுக்கும் இதுக்கு எவ்வளோ இருக்குமா, இப்போ வந்து இங்கேருந்து 5:30 மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு சூரியன் வச்சிடும், அதுக்கு போதும் லண்டனுக்கு போகுன்ற மாதிரி கணக்குது, ஓகேவா? அப்போ 5:30 மணி நேரம் நம்ம என்ன இருக்கோம், பிஃபோராக இருக்கும்னு அர்த்தம், முன்னாடியே இருக்கும் முன்னதமாக. இது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட, ஓகேவா, அது வந்து இன்டர்நேஷ்னல் திட்ட நேரம்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அந்த மீர்சாப்பூர் காட்டுற பாருங்கள், இது சரியாக தெரியாது, இதில் கொடுக்கல, ஓகேவா? ஸோ இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் தான் வந்து என்ன இருக்குது, அலகாபாத் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அது வந்து அது இருக்கும், இந்த இடத்துல வரும், ஓகேவா, மீர்சாப்பூர் அப்படின்ற இடத்துல, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், இதான் வந்து இந்தியாவுடைய அமைவிடம். இதில் வேறு எதுவும் நம்ம வந்து சொல்லுறது எதுவும் இல்லை. அப்புறம் பாருங்கள், ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகர் ஆகும். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகராக இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, 2014 இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆந்திரா அப்படின்ற ஒரு பகுதியை வந்து ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லிட்டு 2 பகுதியாக பிரித்தாங்க ஜூன் மாதம். அப்படி பிரிக்கும்போது என்னாச்சுன்னா, தெலுங்கானாவில் போயிட்டு ஹைதராபாத் உட்காந்துடுச்சு, ஓகே? ஏன்னா ஆந்திராவோட தலைநகராக இருந்தது ஹைதராபாத்து. இப்போ வந்து உடனே வந்து ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு, பிரித்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு ஆந்திராக்கும் தெலுங்கானாக்கும் ரெண்டுத்துக்குமே என்னது தலைநகர ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணாங்க, அமராவதி அப்படின்ற ஒரு நகரை வந்து நிர்மாணிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் 2 வருஷத்தில் என்ன ஆகிடும், அமராவதி ஒரு புதிய தலைநகராக உருவாகிடும். ஆல்ரெடி உருவாக்கிட்டாங்க, ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறிடும் எல்லாமே. அதாவது ஹைதராபாத்தில் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து எங்கே வந்துடும், இங்கேயும் வந்துடும், சரிங்களா? ஓகே, நம்ம இந்த வீடியோ பற்றியில் இந்தியாவுடைய அமைவிடத்தை பற்றி நம்ம வந்து கிளியராக பார்த்துருந்தோம், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ தயவு செஞ்சு மேப் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும், ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோ பற்றியில் இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகளை பற்றி நம்ம பார்க்கலாம், அந்த 5 பிரிவுகளை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம், சரியா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபோன் தோன அகாடமி. தேங்க்யூ.